ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். நீங்கள் ஈஸி டியூட்டோரியல்ஸை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடித்தோடனே ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வண்ணங்களை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். பலூன்ஸில் பார்க்குறோம், கலர் பேலட்ஸில் பார்க்குறோம், நிறைய ட்ரெஸ்ஸஸும் கலர் கலராக இருக்குது. அந்த வண்ணங்கள் இயற்கையிலே இருக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வானவில், ரெயின்போ, வாங்க பார்க்கலாம். வானவில் எப்படி உருவாகுதுன்னா, மழை துளிகளில் சூரிய ஒளி போய் ஊடுருவி ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கும் போது ஏழு நிறமாக வருது. அதை தான் நம்ம வானவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வானவில் எப்பவுமே சூரியனோட எதிர் திசையில் தான் தோன்றுது. ஒரு புறம் நல்ல மழை பெய்யணும், மறுபுறம் வெயில் அளிக்கணும். ஸோ நல்லா வெயில் அடிக்கணும். இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும்போது தான் வானவில் அதிகமாக தோன்றுது. மொத்தம் ஏழு கலர் இருக்கு வானவில்ல. அதை விப்ஜிஆர், எல்லா முதலிடத்தையும் சேர்த்து விப்ஜிஆர் கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல தமிழ்ல பார்க்கலாம். வானவில் நிறங்கள், வானவில் வண்ணங்கள் ஏழு. ஏழு வானவில் வண்ணங்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஊதா, ஊதா. கருநீலம் அல்லது ஔரி நீலம், கருநீலம். நீலம், நீலம். பச்சை, பச்சை. மஞ்சள், மஞ்சள். செம்மஞ்சள், செம்மஞ்சள். மற்றும் சிவப்பு, சிவப்பு. இப்போ இங்கிலீஷ்ல பார்க்கலாம். Rainbow. Rainbow has seven colors. Let us see the seven colors of rainbow one by one. Violet, violet. Indigo, indigo. Blue, blue. Green, green. Yellow, yellow. Orange, orange. And red, red. இப்போ வானவில் வண்ணங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். வானவில் வண்ணங்கள், ரெயின்போ கலர்ஸ். முதல் வண்ணம் ஊதா. இது என்ன? ஊதா, வயலட். ஊதா, வயலட். இரண்டாவது நிறம் இதுதான். இது கருநீலம் அல்லது ஔரி நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ, கருநீலம், இண்டிகோ. மூணாவது நிறம் இதுதான். இது நீலம், ப்ளூ, நீலம், ப்ளூ. நாலாவது நிறம் இது என்ன கலர்? பச்சை, green, பச்சை நிறம், green. ஐந்தாவது நிறம் என்ன? இதுதான், மஞ்சள், yellow, மஞ்சள் நிறம், yellow. ஆறாவது நிறம் இது என்ன நிறம்? கரெக்ட், செம்மஞ்சள், orange, செம்மஞ்சள் நிறம், orange color. கடைசி ஏழாவது நிறம் இது சிவப்பு, ரெட், சிவப்பு நிறம், ரெட் கலர். இப்போ வானவில் பத்தின வியப்பான தகவல்களை பார்க்க போறோம். வானவில் வியப்பான தகவல்கள், ரெயின்போ ஃபேக்ட்ஸ். முதல் தகவல் என்ன அப்படின்னா, ரெயின்போ வானவில் வட்ட வடிவமானது, அரை வட்டம் கிடையாது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏரோப்ளைனில் போகிறப்போ வானவில் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நபர் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்து ரெயின்போ பார்த்தாலும் அது அவங்களுக்கு லைட்டாக வேற மாதிரி தெரியும். காரணம், அது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வேரி ஆகுது. மூணாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்போ கலர், விப்ஜிஆர் கலர், மலை துளிகள் மட்டும் இல்லாமல் மிஸ்ட்டு, ஸ்ப்ரே, ஃபாக், டியூ, இதில் எதில் பாஸ் ஆனாலும் ரெயின்போ கலர் கிடைக்கும். ப்ரிசம்லையும் வாட்டர் ஃபால்ஸ்லையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம்.
நாலாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் சூரியன் எப்போ லோவராக இருக்கோ அப்போ வானவில் ஹையராக தெரியும், மேலோங்கி தெரியும். ஐந்தாவது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ மாதிரி மூன் போ அப்படின்னு இருக்கு, அது இரவு நேரத்தில் நில ஒளி வந்து மலைத்துளிகளை பாஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கிறது தான் மூன் போஸ். அதே மாதிரி ரெட் ரெயின்போஸ் அப்படின்னு இருக்கு, அது வந்து மோனோக்ரோம் ரெயின்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழு நிறங்களுக்கு பதிலாக எல்லாமே சிவப்பா மாதிரியே தெரியும், அது வந்து சம்டைம்ஸ் சன்ரைஸ் அப்போ சன்செட் அப்போ தெரியும். கடைசி தகவல் டபுள் ரெயின்போன்னு, ரெண்டு வானவில் அட் அ டைமில் தெரியும், இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லைட் பவுன்ஸ் ஆகிறதுனால தெரியுது. ஸோ இதை டபுள் ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்கும் வானவில் பத்தின உண்மைகள் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வானவில் வண்ணங்களை வேகமா இன்னொருத்தரவை பார்த்துடலாம். வானவிலுக்கு மொத்தம் ஏழு வண்ணங்கள், அவை ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள் மற்றும் சிவப்பு. இதுதான் வானவிலோட ஏழு வண்ணங்கள். ரெயின்போ ஹாஸ் செவன் கலர்ஸ். த செவன் கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ ஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட். எப்பவும் மழை காலத்தில் நம்ம கப்பல் விடுறதே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பேப்பர் கப்பல் விடுறோமோ அதே மாதிரி சுற்றி இயற்கையை ரசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு வானவில் தென்படுதான்னு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டக்கையும் சொல்லுங்க, வானவில் தெரிஞ்சா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வானவில் எப்போ வானத்தில் தென்பட்டாலும் கண்டிப்பாக பார்க்குற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம பாருங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வானவில் அவ்வளோ அழகாக இருக்கும், ஏற்கனவே எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது, வானவில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸி டியூட்டோரியல் சார்பாக நான் உங்களை வாழ்த்துறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஈஸி டியூட்டோரியல்ஸ் சேனலில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், ஜாலியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி டியூட்டோரியல்ஸ். ஸ்டே டியூன்.